புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ளேஸ் நம்பர் 3148 பக்கம் 105 தலைப்பு தேவனுடைய ஊழியத்திற்கு எதுவுமே தகுதியானவை அல்ல. ஆதார வசனம் உபாகமம் 15:21. அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். மோசேயின் கீழ் பணிவிடை வீட்டாருக்காய் கொடுக்கப்பட்ட இத்தகைய கட்டளையானது அநேகரால் கருதப்படுவதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் கீழ் காணப்படும் புத்திரர் வீட்டாருக்கு அதிகம் அவசியமானதாய் இருக்கிறது. எபிரேயர் 3:5-6. மற்ற அநேகம் விதங்களில் நன்மைக்கேதுவாய் பயன்படுத்த வாய்ப்புள்ளதான சிறந்த காரியங்களை பலி செலுத்துவது என்பது பரிதாபத்திற்குரியது என்று நம் கூடவே பிறந்துள்ள சுயநலமானது பொதுவாகவே யோசனை கொடுக்கின்றதாய் இருக்கும். மேலும் இப்படி நம்மையும் அறியாமலேயே இன்று செய்யப்பட்டு வருவதனால் இவ்விஷயத்தை குறித்து உண்மையுள்ள இருதயமுடையவர்களுக்கு இப்பிரச்சனையில் இன்று விடுதலை பெறத்தக்கதாக உதவும் கண்ணோட்டத்தில் இப்பொழுது நாம் இன்று கலந்துரையாடுகின்றோம். உண்மைதான், நம்முடைய இருதயங்கள் மகா தெருக்குள்ளதாகவும் அவைகளின் உண்மையான நோக்கங்களை குறித்து எப்போதும் கவனிக்க வேண்டியதாகவும் உள்ளது. சில சமயங்களில் இருதயங்களானது அதன் உண்மையான நோக்கங்களை நேர்மையான இருதயம் கொண்டிருக்கும் தேவனுடைய புத்திரர்களிடமிருந்து கூட ஒளித்து வைத்துக் கொள்கிறது. கர்த்தரையும் அவரது நோக்கங்களையும் அன்பு கூறிடும் கிறிஸ்தவ பெற்றோர்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் சுறுசுறுப்பாய் பங்கெடுப்பதற்கான தங்கள் சொந்த இயலாமை குறித்து அவ்வப்போது வருந்துகிறவர்களாயிருக்கையில் தொகுதி விநியோகிக்கும் வேளையில் சகோதர சகோதரிகளுடைய பலிகளை கண்டு ஆசைப்படுகிறவர்களாகவும் அதை மதிக்கிறவர்களாகவும் இருக்கையில் தங்களுக்கே பாதகமாய் அமையும் வகையில் தங்கள் சொந்த குமாரர்களையும் குமாரத்திகளையும் கொடுக்க தயங்குகிறதை நாம் அடிக்கடி காண முடிகிறது. இப்பெற்றோர்கள் சுவிசேஷகரென தொகுதி விநியோகித்தவரென வேலை செய்வது என்பது கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு அல்லது திறமையற்றவர்களுக்கு உரிய வேலை என எண்ணுவதாக தெரிகின்றது. தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் கொண்டிருக்க செய்கின்றனர். இவர்கள் கர்த்தருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பிள்ளைகள் கல்வி பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளுக்காய் செலவழிக்கின்றனர். மேலும் பிள்ளைகளுக்கு இருக்கும் திறமைகளுக்கும் கல்வியறிவுக்கும் மருத்துவத்துறை அல்லது சட்டத்துறையை அல்லது இலக்கியத்துறையை அல்லது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியத்துறையை கனமுள்ள மற்றும் லாபகரமான துறைகள் என அவர்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொடுக்கின்றனர். எவ்வளவு பெரிய தவறு, எத்தனை கவலைக்குரிய தவறு! இத்தகையவர்கள் ஒருவேளை எப்படியோ ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து தங்கள் பார்வையை திரும்பி பார்ப்பார்களானால் இந்த தற்காலத்தில் தேவனுடன் உடன் வேலையாட்களாய் இருக்கும் அருமையான சாக்கியத்தினை தாங்கள் எத்தனை சாதாரணமாய் பார்த்துள்ளனர் என்று கண்டுகொள்கையில் எவ்வளவு அவமானம் அடைவார்கள். அக்காலங்களில் மருத்துவத்துறையில், சட்டத்துறையில், பள்ளிக்கூடங்களில், இலக்கியங்களில் திருமணத்தின் முக்கியத்துவம் குறித்த இவர்களது கண்ணோட்டங்களானது எவ்வளவு பெரிதும் வித்தியாசப்பட்டு காணப்படும். நலிந்து போனதும் ஊனமானதும் குறைவுள்ளதும் கர்த்தருக்கு பலியிட போதுமானவைகள் என்று தாங்கள் என்ன எண்ணினது குறித்து, அதாவது உலக பிரகாரமான வளமைக்கு திராணியில்லாதவர்கள் தவிர வேறு யாருமே தொகுதி விநியோகிக்கும் ஊழியத்தை குறித்து சிந்தித்து பார்க்கவே கூடாது என்று தாங்கள் சிந்தித்தவைகள் குறித்து எவ்வளவு அவமானம் அடைவார்கள். அர்ப்பணம் பண்ணியுள்ளதான பெற்றோர்கள் தங்கள் முதற் பேரானவர்களை மாத்திரமல்லாமல் தங்கள் பிள்ளைகள் அனைவரையுமே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திட வேண்டும். மேலும் திவ்ய ஊழியத்திற்கென்று கூடுமான மட்டும் அதிக அளவில் தங்களை அர்ப்பணிப்பதே தேவனுடைய ஜனங்கள் அனைவருக்குமான ஏற்ற நடக்கையாய் இருக்கும் என பிள்ளைகளுடைய மனதிலும் இருதயத்திலும் குழந்தை பருவம் முதற்கொண்டு பதிய வைத்திட வேண்டும். தங்களுடைய அனைத்தையும்
தங்களால் முடிந்த மட்டும் அவர் ஊழியத்தில் செலவிடும் கண்ணோட்டத்தில் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் பார்த்திட பிள்ளைகள் கற்பிக்கப்பட வேண்டும். தங்கள் நேரம், திறமை, செல்வாக்கு ஆகியவற்றை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவும் இவை அனைத்தையும் அவர் ஊழியத்தில் அதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் கனமுள்ளதாய் இருக்கும் மற்றும் இறுதியில் உயர்வாய் பலனளிக்கப்பட போகிறதுமான அவர் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தவும் வேண்டி ஜெபிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். திருமணம் குறித்த அப்போஸ்தலனின் போதனைகளானது திருமணத்திற்கான கண்டனமாயிராமல் மாறாக கர்த்தருடைய ஊழியத்தில் மிக முழுமையாக பயன்பட வேண்டும் என்று வாஞ்சிப்பவர்களுக்குரிய முக்கியமான வழிகளில் ஒன்று என்ற கருத்தினை உடையதாய் இருக்கின்றது என்று பிள்ளைகளுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது மாத்திரமல்லாமல் தற்கால சத்தியத்தினை அறிந்து கொள்ளும் கிறிஸ்தவ பெற்றோர் மேற்கல்விக்காய் நாட வேண்டாம் என்று தன் பிள்ளையை ஊக்குவிக்கிறது மாத்திரமல்லாமல் இன்னுமாக பள்ளி படிப்புடன் மனநிறைவு கொள்ளவும் ஊக்குவித்திட வேண்டும். ஏனெனில் ஒன்று, ஒரு துறைக்கென்று பிள்ளையை தகுதியாக்கிடுவது என்பது ஜீவிய காலம் முழுவதும் அவனை சோதனைக்குள்ளாக்கும் திசையில் அவனை நிறுத்திவிடுவதாய் இருக்கும். இரண்டு, கல்லூரிகள் அனைத்திலும் இன்றைய நாட்களில் வழங்கப்படுகின்றதான மேல் படிப்புகளானது அதிகமாய் பரிணாம கோட்பாடுகளினாலும் நுட்ப பிழை காணும் திறனாய்வுகளினாலும் நிரம்பி காணப்படுவதால் பிள்ளை கர்த்தரிடத்தில் கொண்டிருக்கும் ஈடுபாட்டினை கொன்று போட்டுவிடும் சந்தேகங்களில் பிள்ளையானவன் விழுந்து போவான். மேலும் ஒருவேளை கனமிக்க ஸ்தானமும் நல்ல சம்பளமும் அவனுக்கு மத ஈடுபாட்டிற்கு பதிலாக நல்லொழுக்கத்தை கொடுத்தாலும் அவனை வெளித்தோற்றத்திற்காகிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்திட தூண்டிட முடியாது. மாறாக தற்கால சத்தியத்தினை அறியும் வாய்ப்பினால் கர்த்தரிடமிருந்து கிருபை பெற்றுக் கொள்ளும் ஒவ்வொருவரும் உடனடியாக உண்மை சூழ்நிலையினை குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது மிகவும் திறமை மிக்கவர்களும் மிகுந்த கல்வி அறிவு உள்ளவர்களும் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு பாத்திரமற்றவர்கள் என்றும் கர்த்தருடைய ஊழியம் புரிவதற்கென ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பாத்திரமற்றவர்கள் என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னுமாக ஒவ்வொருவரும் தன்னில் பெற்றிருக்கும் சிறந்தவற்றை தன்னால் முடிந்ததை மிகுதியாக கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தினந்தோறும் மணி நேரங்கள் தோறும் அர்ப்பணித்திட வேண்டும். அதுவும் தேவனுடன் உடன் வேலையாட்களாக இருப்பது என்பது தேவ தூதர்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு அளிக்கப்படும் மாபெரும் சாக்கியம் என உணர்ந்து அர்ப்பணித்திட வேண்டும். இப்படியாக காரியத்தினை சரியாய் உணர்ந்து கொள்ளும் சிலர் மருத்துவத்துறையினையும் வியாபாரத்தையும் பள்ளிக்கூடங்களையும் விட்டுவிட்டு மிகவும் பிரம்மாண்டமான மிகவும் முக்கியமான சுவிசேஷ ஊழியத்தில் தொகுதி விநியோகிப்பாளர் என சுவிசேஷகர்கள் என ஊழியம் புரிவதற்கு மகா சந்தோஷத்தின் நற்செய்தியின் அச்சடிக்கப்பட்ட பக்கங்களை கேட்கும் செவிகளுள்ள யாவருக்கும் சுமந்து செல்லுவதற்கு வேண்டி கடந்து வருகின்றனர். இவர்கள் ராஜாதி ராஜனுக்கு ஸ்தானாதிபதிகள் என ஊழியம் புரிவதாகிய மிகவும் கனம் பொருந்திய ஊழியத்திற்கு தங்களுக்கு போதுமான கல்வியோ திறமைகளோ இல்லை என்றும் ஒருவேளை தாங்கள் எதையேனும் பெற்றிருந்தார்களானால் அது அவ்வேலைக்காகவே பயன்பட வேண்டும் என்றும் சரியாக உணர்ந்து கொண்டிருப்பவர்களாய் இருக்கின்றனர். ஒரு வாலிபன் அல்லது வாலிப பெண்மணி தற்கால சத்தியத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்காகவும் அவர்கள் தொகுதி விநியோகிக்கும் வேலைக்கு வர தாங்கள் வலியுறுத்துவதற்காகவும் வேண்டி தற்கால ஜீவியத்தின் லட்சியங்கள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தையும் அவன் அல்லது அவன் தவிடு பொடியாக்கி போட்டுவிட்டு தொகுதி விநியோகிக்கும் வேலைக்கு வந்துவிட வேண்டுமா என்று கேட்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இத்தகைய எண்ணம் உடையவர் யாரும் இவ்வேலைக்குள் பிரவேசிக்க வேண்டாம். இத்தகையவர்களை தம்முடைய வேலைக்காகவும் தம் பிரதிநிதியாய் இருப்பதற்காகவும் கர்த்தர் நாடி தேடுவதில்லை. ஆகையால் இத்தகையவர்களை நாங்களும் அவருடைய நாமத்தில் தேடுகிறதில்லை. அவருக்கு ஊழியம் செய்வதை
அதுவும் எதை பலி செலுத்தியும் அவருக்கு ஊழியம் செய்வதை சந்தோஷமாய் கருதுபவர்களையே கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக விருப்பமில்லாமல் ஊழியத்திற்கு வருபவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி ஆக்கப்பூர்வமாய் வேலை செய்யாதவர்களாய் இருந்து சீக்கிரத்தில் சத்தியத்தில் நின்று விழுந்து போய் விடுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒருவேளை போதுமான அளவுக்கு செல்வம் உடைய மனுஷன், உதாரணத்திற்கு ஒரு வியாபாரியாக இருப்பவன், தன் சொந்த வியாபாரத்தினை விட்டுவிட்டு தொகுதி விநியோகிக்கும் வேலைக்கு செல்வதை, அதுவும் தன்னுடைய பணத்தினை வட்டியிலோ அல்லது அசலிலோ தன் தேவைகளை சந்தித்து இவ்வூழியத்திற்கு செல்வதை நீங்கள் வரவேற்பீர்களா என்று கேட்கிறீர்களா? நிச்சயமாக என் பிதாவும் கடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்ற நமது ஆண்டவரின் வார்த்தையில் வெளிப்படும் அவரது ஆவியினை நாம் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய உண்மையான பரிசுத்தவான்களுக்கு சொந்தமான வியாபாரம் இருக்கலாம், ஆனால் சொந்தம் என்று அதை உரிமை கொண்டாட எதுவும் அதில் இருப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் அனைத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பின் போது கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தங்கள் வியாபாரங்களை கர்த்தருக்கான நிர்வாகிகள் என நிர்வகிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் மரணத்தின் போது வளமையான நிலைமையில் யாத்தினை பிள்ளைகளுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ சாதகம் உண்டாக்கும் விதத்தில் பிள்ளைகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு கொடுப்பவர்களாய் இருப்பதில்லை. மரணத்திற்கு முன்னதாக இவைகள் பரிசுத்தவானால் நிர்வாகி என அவன் அறிவிருக்கிற மட்டும் ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நிர்வகிக்கும் காலம் முடியவில்லை. அவன் தன் கணக்கை ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருப்பான். தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு அவனால் தற்கால ஜீவியத்திற்கு அடுத்த சௌகரியங்களை கொடுக்க முடிகிறதென்றால் இதை காட்டிலும் அதிகமாய் அவர்களுக்கு அவன் ஏன் செய்திட வேண்டும்? அல்லது அவனுக்கு முன்பாக இருளி நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவித்திடும் விஷயத்திற்கான வாய்ப்புகளானது சிறந்த விதத்தில் திறந்திருக்க வேறு ஏதேனும் காரணங்களுக்காய் அவன் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டும்? அந்தோ தங்களிடத்தில் நிர்வாகம் பண்ண கர்த்தர் கொடுத்துள்ளதை அடையாளம் கண்டு கொள்ள சொற்பமான சில பேர்களே அதற்கு உண்மையுள்ளவர்களாயிருந்து சந்தோஷத்தோடு தங்கள் கணக்கை ஒப்புவிக்க முடிகிறவர்களாகவும் நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்று கர்த்தர் சொல்வதை கேட்க முடிகிறவர்களாகவும் இருப்பார்கள். அறுப்பு காலம் சென்று கோடை காலமும் முடிந்தது என்று ஆகுவதற்கு முன்னதாக அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சாக்கியங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் நாம் விழித்துக் கொண்டு இவைகளை நன்றியோடு பயன்படுத்திடுவோமாக. நடைமுறைக்கு சாத்தியமாகாத கடினமான காரியத்தை செய்யும்படிக்கு நாங்கள் கட்டளையிடுவதாக தவறாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டாம். தங்கள் சொந்த தேவைகளை சந்திப்பதற்கு மேலாக அதிகமாய் செய்திடுவது என்பது, அதாவது தொகுதி விநியோகிப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகவும் தாராளமான நிபந்தனைகளுக்கு மேலாக அதிகமாய் செய்திடுவது என்பது விதிவிலக்கான சிலரால் மாத்திரமே முடிகிற காரியமாகும். தன் சொந்த வீட்டாரை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கேடானவனாய் இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். குடும்ப சூழ்நிலைகளினால் தடை பண்ணப்படுபவர்கள் தங்கள் அன்பையும் அர்ப்பணிப்பையும் வேறு ஏதேனும் விதமான பலியின் மூலம் காண்பித்திட வேண்டும். இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் சில எளிமையான மற்றும் சிறு தாளந்துள்ளவர்களுக்கு சிலவற்றை கூறி இங்கு நிறைவு செய்கிறோம். இத்தகையவர்கள் அநேகமாக நம்முடைய ஆதார வசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறப்படுகின்ற முடமான பழுள்ள வகுப்பாரில் தாங்கள் அடங்குவதாக எண்ணிடக்கூடும். அன்புக்குரிய சகோதரரே, அப்படியல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை பாவங்கள் அனைத்து நின்றும் சுத்திகரித்து நம் இயல்பான குறைகள் யாவற்றையும் மூடி போட்டு நம்மை பிரியமானவருக்குள் தகுதியானவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாகவும் ஆக்குகின்றது. பூஜ்யம் தனித்திருந்தால் அதற்கு மதிப்பில்லை. ஆனாலும் அது ஒன்று எனும் எண்ணோடு வருகையில் அதற்கு வல்லமை இருக்கின்றது. இப்படியே நாமும் இயேசுவோடு கூட காணப்படுகையில் இருக்கும்.
அவரது புண்ணியமானது அவரோடு கூட நமக்கு உறவையும் கூட்டுறவையும் கொடுக்கிறது. மேலும் தேவனுக்காகவும் அவரது நோக்கங்களுக்காகவும் நமக்கு மதிப்பையும் செல்வாக்கையும் வல்லமையையும் கொடுக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள், பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமீன்.